Ya buralar cinsel yapma bu. Sana ne yapıyorsun? Nerede sor? Buraya var mı? Yok. Ne yapmışsın abi? Ya buraya bak. Kaptı ne yapmışsın? Nereye? Evet, bir konuda var. Çapı kadar ama o. Konem lokopuru çapı vurdu başı. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான காட்சிகளை விட ரொம்ப ரொம்ப கோரமான காட்சிகள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் பெய்திருக்கக்கூடிய கனமழை, அதன் காரணமாக அவங்களுடைய வீடுகள் எல்லாமே சேதமாயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, குழந்தைகளுடைய முகத்தில் பூரா சகதிகளாக சேரும் சகதிகளமாக இருக்கக்கூடிய காட்சிகள், அதை தாண்டி அவங்களுடைய வீடுகளுடைய அமைப்பு அங்கே எப்படி இருக்குது, எதனால் இந்த மழை, இதன் காரணமாக அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு என்ன, 300க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்களாம்ல, ஏன் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஆப்கானிஸ்தானுக்கு உதவுறதுல தயக்கம் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன, தாலிபான்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அனுபவித்து வரக்கூடிய துயரங்கள் மழையின் காரணமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க முழுக்க வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆப்கானிஸ்தான் சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு நகரம் காபூல். இந்த காபூல் அப்படிங்கிற அந்த நகரத்துக்கும் வடக்கு ஆப்கன் ரோடையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக போக்குவரத்து அப்படிங்கிறது முற்றிலுமாக முடங்கி போய் கிடக்கு. நம்ம காட்சிகளில் நம்ம நிறையா விஷயங்களை பார்க்க போகிறோம். அதில் முதல்ல முக்கியமானது, ரோடு எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு, அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா, வெறும் செங்கல்கள் இருக்காது, களிமண்களால் செய்யப்பட்ட வீடுகள், பழைய காலத்து டெக்னிக்கில் செஞ்சுருப்பாங்க. அந்த களிமண் வீடுகள் எல்லாமே அப்படியே கரைஞ்சி ஓடுது. அப்போது ஒரு தண்ணி வந்து அடிச்சுட்டு போகும்போது அந்த களிமண், அந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மேலே அப்படியே சேரை வாரி இறக்கி அப்படியே இழுத்துட்டு போகுது. இது மாதிரியான ஒரு காட்சிகள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட காட்சிகள் அரங்கேறிச்சு. குயோபயோன்னு கத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆப்கனில் அங்கு ஒன்றும் இங்கொன்றுமாகத்தான் வீடுகள் இருக்கும். ஏராளமான முஸ்லீம்கள் இருக்காங்க, சீக்கியர்கள் இந்துக்கள் இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட முஸ்லீம்கள், 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. அதை காட்சியாகவும் பார்த்துட்டு வாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆப்கனில் அதிகமாக கஞ்சா செடிகள் வந்து பயிரிடப்படுகிறது அப்படிங்கிற செய்தி ரொம்ப காலமாக பேசும் பொருளாக இருக்குது. ஆப்கானிஸ்தானில் இருந்து அப்படியே பாகிஸ்தான் வழியாக இந்தியாவில் வந்து, இந்தியாவில் சீக்கியர்கள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்கனில் வசிக்கிறாங்க, அவங்க மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா கடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் ரொம்ப காலமாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த கஞ்சா செடிகள் பயிரிடுவது அப்படிங்கிறது குறைஞ்சி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். ஆனால் அந்த அபின் உள்ளிட்ட பொருட்கள் வச்சு தான் அதிகமான அளவில் வருமானமே வந்து அவங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரியான தகவல். இது எதுவுமே அன்ஆத்தரைஸ்டு தான், நேராக போய் நான் பார்க்கல. பட் கிடைக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில் ஆப்கனில் இருந்து தான் கஞ்சா செடிகள், அபின் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே வெவ்வேறு நாடுகளுக்கு கடத்தப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண புட்டி கடைகளில் கூட அது விற்பனைக்கு வருது அப்படிங்கிற மாதிரியான தகவல். இது பற்றிய ஒரு பெரிய ஒரு விவாதம் களமாகவே நம்ம எடுத்திருக்கோம். அது பற்றி வந்து நம்ம வீடியோவாகவும் மேக் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கஞ்சா செடிகள் பற்றி விவரங்கள். இது தாண்டி வந்து அமெரிக்கா வந்து தாலிபான்களும் போரிட்டப்போ, அந்த 2001 தொடக்க காலகட்டத்தில் அந்த போர் நடந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னி வெடிகள்லாம் அதிகமாக இருந்தது.
இன்னமும் ஆப்கனில் கன்னிவெடிகளால் வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. இந்த மழையின் காரணமாக அந்த கன்னிவெடிகள் எல்லாமே அப்புறப்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்தி. ஸோ இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய வரமாகவும் இது பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இது ஒரு உயிரிழப்பு, இவ்வளோ உயிரிழப்பு தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மழையை எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் ஒரு பெரிய இடர்பாடு. غذای دشار پلخمریز در براقا اما تو سیل آمده که بخی تاریخ دمی طول 45 سالت کسی رقم خاطره نداره بدر آه بدر بیزار سیل صدید بدر آه در براقا بدر. சரி, இந்த மழை எப்படி வந்தது, இவ்வளோ பெரிய மழை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், சீனாவில் மழை பெஞ்சது, சவுதி அரேபியாவில் மழை பெஞ்சது, இந்த அதற்கு பிறகு வந்து கென்யாவில் மழை பெஞ்சது, அதற்கு பிறகு பிரேசில், அதற்கு பிறகு பெரு உள்ளிட்ட நாடுகள்லாம் மழை பெய்த காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அந்த பெருவெள்ளத்தில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையும் பட்டியலிட்டோம். இதில் கென்னிய மக்களுக்கு மட்டும்தான் உதவிகளே கிடைக்கல. அந்த மாதிரியான வரிசையில் இப்போ சிக்கியிருக்கு ஆப்கன். ஆப்கன் வந்து உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிற செய்தி. இந்தியா கூட ஆப்கனை வந்து தாலிபான்களுடைய, அதாவது மாணவர்கள் அப்படிங்கிற அமைப்பு, இந்த மாணவர்கள் அப்படின்னாலே தாலிபான்கள் தான் அர்த்தம். ஸோ மாணவர்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு தேசம் தான் இந்த ஆப்கானிஸ்தான், சுத்த தமிழில் சொல்லணும் அப்படின்னா. ஸோ மாணவர்களால் வழிநடத்தப்படக்கூடிய இந்த ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற தேசம் இப்போது இந்தோனேஷியா அப்படிங்கிற அந்த எரிமலை வெடிப்பின் காரணமாக உலகின் பல்வேறு நாடுகளில் இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. எல்நினோ பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி அந்த ஒட்டுமொத்த மக்களும் வந்து இந்த ஆப்கனில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகள் தான் அரங்கிறது. காரணம் என்ன அப்படின்னா எல்நினோ அப்படிங்கிறாங்க. ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவில் இந்து கோயில்கள் இருக்கா, சீக்கியர்களுக்கான கோயில்கள் இருக்கா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. அங்கே இந்து கோயில் இருந்தது. இந்து கோயில் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து வழிபாடுகள்லாம் வந்து சத்தமே இல்லாமல் தான் பண்ணுவாங்க. சீக்கியர்களுக்குன்னு வந்து கோயில்கள் இருக்குது, அந்த கோயில்களையும் வழிபாடுகள் சத்தமே இல்லாமல் தான் பண்ணுவாங்க. சில நேரங்களில் அந்த கோயில்கள் பூட்டப்படும். ஸோ இது எல்லாமே வந்து அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலை, அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களை பாதிக்கும் போது சிறுபான்மையினர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அது இந்திய தேசத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எப்படி சில பிரச்சனைகள் இருக்கோ, பிரச்சனைகள் இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் வெளிநாடுகள்லையும் இதே மாதிரியான பிரச்சனை. அதற்கு ஆப்கன் மட்டும் விதிவிலக்கு அல்ல. அந்த வகையில் வந்து இப்போது இந்த ஆப்கன் தேசத்தில் இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அங்கே இருக்கக்கூடிய இந்து கோயில்களில் வழிபாடு செய்கிறவங்க எல்லாமே கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஆப்கனில் இந்துக்களும் சீக்கியர்களும் அப்புறப்படுத்தப்பட்டாங்க. அதற்கு பிறகு வந்து இப்போது அதிகமான அளவில் டெத் ஆகிருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தாலிபான்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தான். ஒரே முழு கொசு சாத்தும் போட்டு போச்சு.
இந்த பாஸ்தோ மொழியிலிருந்து தான் வந்து இந்த மாணவர்கள் அப்படிங்கிற தாலிபான் அப்படிங்கிற வார்த்தை உருவாச்சு. அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய முஜாஹிதீன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பிலிருந்து சிதறண்டு ஒரு மாணவர் குரூப் வந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த ஃபார்ம் ஆன ஒரு குரூப்பு தான் வந்து தாலிபான்கள். செப்டம்பர் மாதம் நடந்த நிகழ்வுகள், அமெரிக்க தாக்குதல், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதெல்லாம் கடந்து வந்து தாலிபான்கள் அமெரிக்காவிடமிருந்து பிரிந்து வேற ஒரு கோணத்தில் அவங்க செயல்பட ஆரம்பித்தாங்க. இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிறத அறிவித்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி இது வழிநடத்தக்கூடிய ஆப்கானை வந்து 1994 உருவான அமைப்பு, 96 பெரிய அளவில் இயக்கமாக மாறுது. 2001 ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக அமைகிறாங்க. அந்த நேரத்தில் அமெரிக்கா வந்து அப்புறப்படுத்தப்படுது. கிட்டத்தட்ட 20 கால போராட்டம். 2021 அவங்க மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறாங்க. இந்தியா ஏற்றுக்குச்சு, சீனா உள்ளிட்ட நாடுகள்லாம் ஏற்றுக்குச்சு. ரஷ்யாவினுடைய பிடியில் ஆரம்பத்தில் இருந்தது, அதற்கு பிறகு அமெரிக்கா கைப்பற்ற நினைச்சு, அதற்கு பிறகு அமெரிக்க இராணுவம் தோற்று ஓடிய நிகழ்வுகள்லாம் ஆப்கானிஸ்தானில் அரங்கேறிச்சு. இப்போ வெள்ளம் ஓடக்கூடிய காட்சிகளை தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தற்போதைய தேவை அப்படிங்கிறது ஷரியத் சட்டம். காலில் வந்து பெண்களுடைய கால் கூட வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு கொடுமையான சட்டங்கள்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அவங்களுடைய மத கல்ச்சர் அடிப்படையிலையும் அவங்க வகுக்கக்கூடிய திட்டங்களின் அடிப்படையிலும் தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் விரும்பி தான் சில விஷயங்களை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். குறிப்பாக வந்து ஹிஜாப் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறுச்சு. ஆனால் கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஜாபுக்காக இந்தியா முழுவதும் குரல் கொடுத்த நபர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆப்கானிஸ்தானில் அந்த நாட்டுக்கு தேவையான அரசுங்கிறது அமைஞ்சிருக்கு. ஆனால் இப்போது அங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் சரியில்லை அப்படிங்கிறதுனாலையும், களிமண்ணால் செய்யப்பட்ட வீடுகள்னாலையும் தான் இந்த பெருவெள்ளத்தை அவங்களால சமாளிக்க முடியல. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு ஒருவரும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானுடைய இராணுவத்தினரே வச்சிருக்கக்கூடிய ஹெலிகாப்டரை வச்சு தான் வந்து வேலைகள்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க மக்களை. இருந்தாலும் வந்து அந்த சூழலை சமாளிக்கிறதுக்கு அந்த 10 ஹெலிகாப்டர் 5 ஹெலிகாப்டர் போதாது. ஸோ ஆயுதங்கள் மட்டுமே அவங்கள காப்பாற்றாது, மற்றபடி வந்து உணவுப் பொருட்களாகட்டும் எய்டு பொருட்களாகட்டும் இது எல்லாமே உலக நாடுகள்கிட்டருந்து கிடைக்கணும். ஸோ ஐக்கிய நாடுகள் சபையை கரிசனம் வைத்து அந்த மக்களுக்கு வந்து உதவிக்கு கரம் நீட்டினாங்க அப்படின்னா ஓரளவு ஆப்கானில் நிலைமை சீராவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜனவரி மாதம் தான் பெரிய அளவிலான நிலநடுக்கம்லாம் வந்துச்சு, அதிலிருந்து அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்போது மழையால் பாதிக்கப்பட்டு பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாயிட்டிருக்காங்க. யூகே மாதிரியான, பிரிட்டன் மாதிரியான கண்ட்ரீஸில் கூட, பனிபடர்ந்த தேசத்தில் கூட காடுகள் அதிகமாக அளவில் எரிஞ்சுது 2024. அதே மாதிரி தான் வந்து வெவ்வேறு கண்ட்ரீஸ்லையும் நடக்கக்கூடிய நிகழ்வு. ரஷ்யாவில் பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சு, சீனாவில் பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சு. இப்படி உலகின் பல்வேறு நாடுகளில் காலநிலை மாற்றத்தில் சிதஞ்சு போன காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம பிரசாசிக் நேச்சர் காண்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போது சிக்கி இருக்கிறது ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற தேசம். அவர்கள் விரைவாக மீண்டு இறைவன் அருளால் குணமடைய வாழ்த்துவோம். இறைவனிடத்திலையும் நம்ம பிரார்த்திப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும், எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.